அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் டெம்பிள் ரன் சேனலின் வாயிலாக இன்னைக்கு நாம பார்க்க போற புண்ணிய ஸ்தலம் என்னன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானின் மூன்றாவது படை வீடாக விளங்கும் திரு ஆவினன்குடி தண்டாயுதபாணி திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்தலத்தில் வீற்றிருக்கும் மூலவர் நவபாஷாணத்தால் ஆனவர் இந்த மூலவரை போகர் என்ற சித்தர் பிரதிஷ்டை செய்தார் உற்சவர் முத்துக்குமார சுவாமி ஆவார் முருகனின் அறுபடை வீட்டில் இந்த ஸ்தலமானது மூன்றாவது படை வீடாகும் இந்த ஸ்தலத்தில்தான் காவடி எடுக்கும் பழக்கம் அதிகமாக உள்ளது வைகாசி விசாகம் கந்தசஷ்டி திருக்கார்த்திகை தைப்பூசம் மற்றும் பங்குனி வித்திரம் போன்ற திருவிழாக்கள் இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது திருப்பதி லட்டு போல பழனி முருகன் கோவிலின் பிரசாதம் பஞ்சாமிர்தம் ஆகும் இந்த பஞ்சாமிர்தம் உலக பிரசித்தி பெற்றது முந்தைய காலத்தில் ஐந்து வகையான பொருட்களை கொண்டு அமிர்தத்திற்கு இணையாக தயாரிக்கப்பட்டதால் பஞ்சாமிர்தம் என்று இது அழைக்கப்படுகிறது வாழைப்பழம் கற்கண்டு சர்க்கரை நெய் பேரிச்சம்பளம் போன்ற ஐந்து பொருட்களை கொண்டு பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்படுகின்றது பழனி முருகனின் ஆறு கால பூஜையின் போது பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்கின்றனர் சாயரட்ச பூஜையின் போது ஆயிரம் பக்தர்களுக்கு பஞ்சாமிர்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது பழத்திற்காக கோபித்து கொண்டு முருகன் வந்த ஸ்தலம் என்பதால் பழனியைத் தவிர முருகனின் அறுபடை வீடுகளில் பஞ்சாமிர்தம் பிரசாதம் சிறப்பு பெறவில்லை அந்த அளவிற்கு பழனி பஞ்சாமிர்தம் பக்தர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது தைப்பூசம் பங்குனி உத்திரம் போன்ற திருவிழா காலங்களில் பாத பக்தர்கள் இணைந்தும் பழனி மலைக்கோயில் தனியார் மண்டபங்களில் தங்கி பஞ்சாமிர்தம் தயாரித்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அதனை பிரித்து கொள்கின்றனர் பஞ்சாமிர்தத்தில் உள்ள பேரிச்சம்பழம் தேன் வாழைப்பழம் ஆகியவை மருத்துவ குணம் மிக்கது சிறப்புமிக்க பழனி பஞ்சாமிர்தத்திற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் புவிசார் குறியீடு பெற பழனி கோயில் நிர்வாகம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை பற்றி பார்ப்போம் வாருங்கள் நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்ட முருகன் மயில் மீதேறி இந்த ஸ்தலத்தை வந்து அடைந்தார் சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்தாள் சிவனும் அவளை பின்தொடர்ந்து இங்கு வந்தார் முருகன் இந்த ஸ்தலத்தில் நின்றார் அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செய்தாள் ஆனாலும் முருகன் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி இங்கேயே தங்கிவிட்டார் பிற்காலத்தில் இந்த இடத்தில் முருகனுக்கு கோயில் எழுப்பப்பட்டது சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் என்று பெயர் பெற்றார் பலத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்தபோது அவரை கண்ட அவ்வையார் நீயே ஞான வடிவானவன் என்பதை உணர்த்தும் விதமாக பழம் நீ என்று ஆறுதல் வார்த்தைகளை கூறினார் பிற்காலத்தில் இந்த ஊர் பழனி என்று பெயர் பெற்றது இந்த திருக்கோவிலின் மூலவரான தண்டாயுதபாணியின் சிறப்புகளைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் விநாயகர் தன் அன்னையிடமிருந்து தோன்றியவர் முருகனோ தந்தையின் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவர் இருந்தாலும் தாயின் மீது முருகருக்கு கொள்ளை பாசம் பொதுவாக குழந்தைகள் தாய்க்கு பிறகே தந்தையிடம் அடைக்கலம் ஆவார்கள் இடும்பன் என்பவன் அகஸ்தியரின் உத்தரவுப்படி தென்பொதிகைக்கு கொண்டு செல்ல சக்திகிரி சிவகிரி என்ற இரு மலைகளை எடுத்து வந்தான் வழியில் இந்த ஸ்தலத்தில் பாரம் தாங்காத இடும்பன் மலைகளை கீழே வைத்து விட்டான் இதில் சக்திகிரி அம்பிகையின் அம்சம் சிவகிரி சிவனின் அம்சம் திரு ஆவினன் குடியில் இருந்த முருகன் அம்பிகையின் அம்சமான சக்திகிரி மீது ஏறி நின்று கொண்டார் இடும்பன் அவரை இறங்கும்படி சொல்லியும் முருகன் கேட்கவில்லை இடும்பன் அவரை எதிர்க்க துணிந்தான் அவனுக்கு தன் அருட்பார்வையை செலுத்தி தன்னுடன் வைத்து கொண்டார் முருகப்பெருமான் மலையில் நின்ற இவர் கையில் தண்டம் வைத்திருந்ததால் தண்டாயுதபாணி என்று பெயர் பெற்றார் பிற்காலத்தில் இங்கு வந்த போகர் சித்தர் முருகனுக்கு நவபாஷனத்தால் ஒரு சிலையை வடித்தார் இந்த மூர்த்தியே மலைக்கோயிலில் மூலவராக காட்சி தருகிறார் காலப்போக்கில் இவரே மிகவும் பிரபலமாகிவிட்டார் தண்டம் என்றால் கோல் அல்லது அபராதம் என்று இருவகை பொருட்களை கொண்டது இவ்வுலக வாழ்வு நிலையற்றது என்னும் ஞான பாடத்தை கற்பிக்கும் ஆசிரியராக முருகன் இந்த ஸ்தலத்தில் அருள்பாலிக்கிறார் ஆசிரியரின் கையில் கோல் இருக்கிறது அதை கொண்டு பயமுறுத்தி மாணவர்களை ஒழுக்க வழிக்கு திருப்புவார் முருகன் என்ற ஞான ஆசிரியனும் தன் கையில் உள்ள கோலால் உலக இன்பங்களான மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்னும் மாயைகளில் மூழ்கித் தவிக்கும் மக்களை ஆசைகளைத் துறந்து தன்னைப்போல் கோலத்திற்கு அழைக்கிறார் மறுப்பவர்களுக்கு சோதனைகள் என்னும் அபராதம் விதிக்கிறார் அந்த சோதனைகளை தாங்க முடியாதவர்கள் அவரது வழிக்கே சென்றுவிடுகின்றனர் போகர் என்னும் சித்தர் இந்த ஸ்தலத்து மூலவர் சிலையை பிரதிஷ்டை செய்தவர் ஆவார் சித்தர் போகரின் அருள் விளையாடல்கள் நிகழ்ந்த இடம்தான் பழனி இவர் தன்னுடைய மாணவர் புலிபாணியுடன் தம்மை நாடிவந்த மக்களுக்கு மருத்துவ உதவி செய்ததுடன் ஆன்மீக உணர்வையும் ஊட்டினார் பழனி மலை மீதுள்ள தண்டாயுதபாணி திருக்கோலம் போகரின் அருள் கொடையாகும் சித்தர் போகரின் சமாதி இந்த கோவிலுக்கு உள்ளேயே அமைந்துள்ளது மதுரையில் தாய் மீனாட்சி கிளி வைத்திருப்பது போல பழனி மலையில் முருகன் கையில் உள்ள தண்டத்திலும் ஒரு கிளி இருக்கிறது முருகனின் அருள் பெற்ற அருணகிரியார் மீது பொறாமை கொண்ட சம்பந்தாண்டான் என்னும் புலவன் அவரை பழிவாங்க நினைத்தான் ஒரு சமயம் அவன் வஞ்சனையால் பிரபுட தேவராயன் என்னும் மன்னன் மூலமாக அருணகிரிநாதரை பாரிஜாத மலர் பறித்து வரும்படி கட்டளையிடச் செய்தான் அருணகிரியார் தன்னுடைய உயிரை ஒரு கிளியின் உடலில் செலுத்தி அந்த உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் கிடத்திவிட்டு தேவலோகம் சென்று பாரிஜாதம் கொண்டு வந்தார் இதனிடையே சம்மந்தாண்டான் அவரது உடலை தகனம் செய்துவிட்டான் கிளி வடிவில் திரும்பிய அருணகிரியார் தன் உடல் காணாமல் போனதால் திகைத்து போனார் முருகன் அவருக்கு அருள்பாளித்து தன்னுடைய தண்டத்தில் அமர்த்திக் கொண்டார் இந்த அமைப்பில் தண்டத்தில் கிளி வடிவில் அருணகிரியாருடன் முருகப்பெருமான் காட்சி தருகிறார் சிறுவன் இருந்த முருகப்பெருமானிடம் இடும்பன் சண்டையிட முயன்றபோது விநாயகர் அவரை காக்க அங்கு வந்தார் ஆனாலும் முருகனுக்கு கிடைக்க வேண்டிய பலத்தை தான் பெற்று கொண்டதால் தன்மீது அவருக்கு கோபம் இருக்கும் என்பதால் தன்னுடைய சுய வடிவத்தை மறைத்து நாக வடிவில் இன்ப இடும்பனுடன் சண்டையிட்டார் இந்த விநாயகர் மலைக்கோயில் செல்லும் வழியில் இடும்பன் சன்னதி அருகில் சர்பத்தின் மீது காட்சி தருகிறார் தன்னுடைய காலை நாகத்தின் தலைமீது வைத்துள்ளார் இவர் சர்ப்ப விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் மலைக்கோயில் அடிவாரத்தில் பாத விநாயகரும் இருக்கிறார் மலையேறும் முன்பாக இவரை வணங்கி செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் இந்த விநாயகருக்கு பின்புறத்தில் முருகனின் பாதம் இருக்கிறது இந்த இரு விநாயகர்களின் தரிசனம் இங்கு மிகவும் சிறப்பான ஒன்றாகும் முருகப்பெருமான் கோபித்து வந்து நின்ற தலம் என்பதால் மலையடிவாரத்திலுள்ள திருஆவினன்குடி ஸ்தலமே மூன்றாவது படைவீடு ஆகும் இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவுரை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி பிரகாரத்தில் பைரவர் சண்டிகேஸ்வரரும் இருக்கின்றனர் பழனிக்குச் செல்பவர்கள் முதலில் இங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்திலுள்ள பெரியாவுடையாரை தரிசித்துவிட்டு பின்பு பெரிய நாயகியையும் அடுத்து மலையடிவாரத்தில் இருக்கும் திருவாவினன்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும் அதன் பின்பே மலைக்கோயிலில் உள்ள தண்டாயுத பாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம் முருகப்பெருமான் வீற்றிருந்த திரு ஆவினன்குடி என்று பெயர் வர ஒரு சிறப்பான வரலாறும் உண்டு அதனையும் பார்ப்போம் வாருங்கள் ஆவினன்குடியில் வீற்றியிருந்த குழந்தை வேலாயுதரை திரு என்று அழைக்கப்படுகின்ற மகாலட்சுமியும் ஆ என்று அழைக்கப்படுகின்ற கோமாதாவும் இனன் என்று அழைக்கப்பட்ட சூரியனும் கூ என்று அழைக்கப்பட்ட பூமாதேவியும் டி என்று அழைக்கப்பட்ட அக்னி வழிபட்டதால் இந்த ஸ்தலம் திரு ஆவினன்குடி என்று பெயர் பெற்றது இந்த ஐவர்களுக்கும் திருக்கோவிலின் பிரகாரத்தில் சிலை இருக்கிறது அருணகிரியார் இவரை வணங்கி திருப்புகழ் பாடவே முருகன் காட்சி தந்ததோடு ஜபமாலையும் கொடுத்தார் இதனை அருணகிரியார் திருப்புகழில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் பழனி மலையின் வடபுறத்தில் பிரம்ம தீர்த்தம் இருக்கிறது இந்த தீர்த்தக்கரையில் சிவன் அம்பிகையுடன் ரிசப வாகனத்தின் மீதும் திருமால் கருடன் மீதும் பிரம்மா அன்னபச்சியின் மீதும் காட்சி தருகின்றனர் மூவரும் மேற்கு நோக்கி இருப்பது சிறப்பான அம்சமாகும் இந்த தீர்த்த நீரை தெளித்து கொண்டு மும்மூர்த்திகளையும் வழிபட்டால் பாவம் நீங்கும் என்பது நம்பிக்கை பழனிக்கு வரும் பெண்கள் மலைப்பாதையில் உள்ள வள்ளி உள்ள வில்வ மரத்தில் திருமாங்கல்ய கயிறு கட்டி வேண்டிக் இங்கு முருகன் வள்ளி திருமண கோலத்தில் காட்சி தருகின்றார் வில்வ மரத்தின் அடியில் வள்ளி தனியாகவும் காட்சி தருகிறாள் சுனையில் உள்ள நாகருக்கு தீர்த்த அபிஷேகமும் செய்கின்றனர் பழனியில் உள்ள முருகப்பெருமானை மூன்று கோலங்களில் நாம் தரிசிக்கலாம் பெரியநாயகி கோயிலில் மயில் வாகனம் இல்லாமல் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்திலும் குடியில் மயில் மீது அமர்ந்து குழந்தை வடிவிலும் மலைக்கோயிலில் கையில் தண்டத்துடனும் காட்சி தருகிறார் ஒரே ஸ்தலத்தில் இவ்வாறு முருகனின் மூன்று கோலங்களையும் தரிசிப்பது மிகவும் அபூர்வம் பொதுவாக சிவாலயங்களில் ஐப்பசி பௌர்ணமி அன்று சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படும் ஆனால் பழனி தலத்தில் வித்தியாசமாக முருகனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுகின்றது ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் மலைக்கோயிலில் அருளும் தண்டாயுதபாணிக்கு பாணிக்கு உச்சிகாலத்திலும் ஆனி மூல நட்சத்திரத்தில் திருஆவினன்குடி குழந்தை வேலாயுதற்கு சாயரட்ச பூஜையின் போதும் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது இதற்கு அடுத்த இரண்டு நாட்களில் பூராடம் நட்சத்திரத்தில் பெரியநாயகி கோவிலிலும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பெரியாவுடையார் கோவிலிலும் சிவனுக்கும் அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது தண்டாயுதபாணி கோயிலுக்கு செல்லும் வழியில் இடும்பன் கோவில் உள்ளது இடும்பனுக்கு பூஜை செய்த பின்பே முருகனுக்கு பூஜை நடக்கிறது தினமும் அதிகாலை மூன்று மணிக்கு இவருக்கு அபிஷேகம் செய்து ஐந்து மணிக்கு பூஜை செய்வர் அதன் பின்பே மலைக்கோயிலில் முருகனுக்கு பூஜை நடக்கும் காவடி தூக்கிச் செல்லும் பக்தர்கள் இவரது சன்னிதியில் பூஜை செய்து பேட்டை துள்ளிய பின்பே செல்கின்றனர் இடும்பன் சன்னதியில் அவரது குரு அகத்தியர் உள்ளார் அருகில் இடும்பனும் கடம்பனும் நின்றிருக்கின்றனர் அகத்தியர் இங்கிருப்பதால் பக்தர்களுக்கு கமண்டலத்தில் நிரப்பப்பட்ட தீர்த்தம் தரப்படுகின்றது இதனை அகஸ்தியரே தருவதாக நம்பிக்கை இதனை பருகிட நோய்கள் நீங்குவதாக நம்பிக்கை பழனி ஸ்தலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசத் திருவிழாவாகும் சிவபெருமான் தனித்து நடராஜராக நாட்டியமாடிய திருநாள் மார்கழி திருவாதிரை அந்த நடனத்தை உமாதேவியான சிவகாமி அருகில் ரசித்துக் ரசித்து கொண்டிருப்பாள் அதை போல ஆனந்த தாண்டவமாட உமாதேவிக்கும் ஆசை ஏற்பட்டது அந்த நடனத்தை காண திருமால் வியாகரபாதர் பதஞ்சலி முனிவர் ஆகியோர் வந்தனர் அம்பிகை நடன அருளிய நாளே தைப்பூச நாளாகும் இந்த வகையில் தைப்பூசம் அம்பிகைக்கு உரிய நாளாகிறது ஆனால் முருகஸ்தலமான பழனியில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கு வேறொரு காரணமும் இருக்கிறது இந்த ஊரில் பெரியநாயகி அம்பிகை கைலாசநாதருடன் தனி கோவிலில் அருள்பாலிக்கிறாள் இங்கு சிவன் அம்பாள் சன்னதியில் நடுவில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது பிரதான வாசலும் கொடிமரமும் முருகன் சன்னதி எதிரிலேயே அமைந்துள்ளது கோவிலுக்குள் நுழைபவர்கள் முதலில் முருகனையே வழிபட்டனர் காலப்போக்கில் முருகன் சன்னதி எதிரில் பூச விழாவிற்காக கொடியேற்றப்பட்டது தகப்பனை வழிபட வந்தவர்கள் தகப்பன் சுவாமியான முருகனை வழிபட்டனர் இந்த ஸ்தலமும் முருகனோடு தொடர்புடையதாகவே அமைய காலப்போக்கில் முருகனுக்கே தைப்பூச விழா கொண்டாடும் முறை அமைந்துவிட்டது தற்போதும் தைப்பூச திருவிழா பெரியநாயகி அம்மன் கோவிலிலேயே நடக்கிறது விழாவின் போது இங்குள்ள உற்சவர் சுவாமி தினமும் எழுந்தருளுவார் இந்த விழாவின் ஏழாம் நாளன்று இந்த கோவிலில் இருந்தே தேர் புறப்பட்டு வீதியுலா செல்கிறது ஏராளமான தொழிலதிபர்கள் தங்கள் வியாபாரத்தின் ஒரு பங்குதாரராக இந்த ஸ்தலத்து முருகனை வைத்து கொண்டுள்ளனர் தங்கள் தொழிலில் கிடைக்கும் லாபத்தில் முருகனுக்கு தந்துவிடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர் ஒளவையார் இந்த ஸ்தலத்து மூலவரை தனது பாடல்களில் சித்தன் என்று அழைக்கிறார் தொன்மையான சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் ஒருங்கே போற்றிய திருத்தலம் இந்த திருத்தலம் ஆகும் அன்போடு நினைப்பவருக்கு ஆராத முக்தி தரும் ஸ்தலம் இந்த திருஸ்தலமாகும் தமிழ் இலக்கியங்களில் சித்தன் வாழ்வு என்று சிறப்பு பெயர் பெற்றது பழனி பஞ்சாமிர்தம் உலக புகழ் பெற்றது மிக்க அழகுடைய தங்கத்தேர் தங்கமயில் வாகனம் ஆகியவை உள்ள ஸ்தலம் இந்த முருகன் ஸ்தலமாகும் தமிழகத்தில் உள்ள கோவில்களிலே தினந்தோறும் தங்கத்தேர் இழுத்தலும் அதன் மூலம் ஏராளமான வருமானம் வரும் கோயில் இந்த திருக்கோவில்தான் இந்த ஸ்தலம் ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்த இடமாகும் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களிலே அரசுக்கு மிக அதிகமான வருமானத்தை அள்ளித்தரும் முதல் கோவில் இந்த திருக்கோவில்தான் பழனிமலை அடிவாரத்திலிருந்து மலை உச்சிக்குச் செல்ல பிஞ்ச் வசதியும் ரோப்கார் வசதியும் உள்ளது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு சேரமான் பெருமாள் என்னும் மன்னனால் இந்த திருக்கோவில் கட்டப்பட்டது திருமலை நாயக்கர் காலத்தில் திருப்பணிகள் நடந்துள்ளன புராண காலத்திலும் சங்க காலத்திலும் ஏராளமாக பாடப்பெற்ற சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக இந்த தண்டாயுதபாணி திருக்கோவில் விளங்குகிறது திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்போ அத்தனை சிறப்புகளும் இந்த திருக்கோவிலுக்கும் உண்டு குறிப்பாக அக்னி நட்சத்திர காலங்களில் இங்கு கிரிவலம் செய்தல் மிகவும் சிறப்பாகும் இது தவிர எல்லா நாட்களிலும் கோவிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுகின்றனர் நானூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் உள்ள மலைக்கோயிலுக்கு அறுநூற்றி தொண்ணூறு படிகள் கடந்து செல்ல வேண்டும் இதை தவிர யானை பாதை என்னும் படியல்லாத வழியும் உண்டு மலையே மருந்தாக அமைந்த மலை இந்த பழனி மலை ஆகும் பழனிக்கு ஆவினன்குடி தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் உண்டு பழனி மலையில் முருகன் கோயில் கொண்டிருக்கும் கருவறையில் பழனியாண்டவர் அருகில் ஒரு சிறிய பேலை இருக்கிறது அந்த பெட்டியில் ஸ்படிகலிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கிறார்கள் இவர்களை பழனியாண்டவர் பூஜிப்பதாக ஐதீகம் தண்டாயுத பாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கப்படுகின்றது அவையானவை நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் மற்றும் விபூதி ஆகும் பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்தப்படுகின்றது இவற்றில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாம் தண்டாயுத சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது முடி முடிமுதல் அடிவரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனம் மற்றும் பன்னீரால் தான் செய்யப்படுகின்றது இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதமாகும் இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுத பாணிக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்படுகின்றது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுகின்றது விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் தண்டாயுத பாணியின் விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும் இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறார்கள் தண்டாயுத பாணியின் சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும் இது போகரின் கைவண்ணமாகும் இந்த சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம் பரவி நிற்கும் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடமாகும் அம்பால் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி செய்திருக்கிறார் இதற்காக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலும் சென்று தேர்வு செய்து கொண்டு வந்தார் எண்பத்தி ஓரு சித்தர்கள் இந்த நவபாஷாணத்தை போகர் சொல்லின்படி தயார் பண்ணினர் இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக ஒரு தகவல் உள்ளது போகர் இகபரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தார் இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமானார் கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதிலமடைந்து போயும் நவபாசனத்தில் சிலை செய்த இந்த கோயில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்தான் என்று பலர் எண்ணுகின்றனர் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகதலிங்கம் உள்ளது அவரை தரிசிக்க வலது வலதுபக்காக சென்று தீபம் காட்டினால் மட்டும் நாம் அதனை பார்க்க முடியும் பலத்திற்காக முருகப்பெருமான் கோபித்து கொண்டு மலை மீது வந்து நின்ற திரு ஆவினன்குடி தண்டாயுதபாணி திருக்கோவிலை பற்றி டெம்பிள் ரன் சேனலின் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டெம்பிள் ரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்